பல முயற்சியின் மத்தியில் திருநெல்வேலி சந்தை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே சந்தைகள் பூட்டப்பட்ட காரணத்தினால் அரசாங்க அறிவித்தலுக்கு அமைவாகவும் ஊரடங்கு சட்டம் காரணமாகவும் சந்தைகள் பூட்டப்பட்டு சந்தை வியாபாரிகள் சில இடங்களுக்கு நகர்த்தப்பட்டார்கள். ஊரடங்கு சட்டம் வரும் என்ற காரணத்தால் முன்னோக்கியே சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி, போலீஸ் தலைமை உத்தியோகத்தர் போப்பாய் மற்றும் எங்களுடைய வருமான பரிசோதகர்கள், ஊ அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களை அழைத்து நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய இருந்தது. என்றால் சடதியாக செய்ய முடியாது சில விடயங்கள் என்றதுனாலே ஊரடங்கு சட்டம் போடப்பட போகிறது என்ற ஒரு வதந்தி பெற வேண்டியதுனால் டெங்கு சம்பந்தமாகவும் சந்தை நகர்வு சம்பந்தமாகவும் கதைப்பதற்கு ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். அந்த கூட்டத்திலே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இப்பொழுது அந்த சந்தையை திறப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வருகிற திங்கட்கிழமை நாங்கள் அந்த சந்தையை முதலாம் தேதி வருகின்ற மாதம் முதலாம் தேதி அந்த சந்தையை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். மனித இடைவெளி நீங்கள் பேணப்படாவிட்டால், அரசாங்க அதிபர்கள் கூறியது போல மனித இடைவெளி பேணப்படாவிட்டால் சந்தையை மீண்டும் பூட்ட வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே நீங்கள் அதுக்கு ஏற்ற வகையிலே உடைய வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு வியாபார இடத்திலே ரெண்டு மூன்று பேர் நிற்க இல்லாத ஒரு வியாபாரி தான் நின்று வியாபாரம் செய்ய வேண்டும். அதுவும் அந்த நடுவிலே நின்று வியாபாரம் செய்ய வேண்டும். வாங்குகின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு அடையாளம் இட்டிருக்கின்றோம், வட்டம் போட்டிருக்கின்றோம். அந்த வட்டத்திலே வாங்குகின்றவர்கள் நின்று வாங்க வேண்டும். கைகளை செல்ல வேண்டும். மாஸ்க் கட்டாயம் இருக்க வேண்டும். இவ்வாறான ஒழுங்குமுறைகள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரோடு கதைக்கின்ற பொழுது எங்களுடைய ஆடிவாதம் மீது சன நெருகல் உள்ள வாகன நெரிசல் உள்ளதாக காணப்படுவதனால் நீங்களும் அதை ஒருவழி பாதையாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதுக்கு அமைவாக அவர்கள் ஆடியே கதைத்து ஒருவடை பாதையாக தருவதாக ஒத்துக்கொண்டு காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரையும் அது ஒருவழி பாதையாக பலாலி வீதியிலிருந்து செல்லுகின்ற களியங்காடு நோக்கி செல்லுகின்ற பாதை போகுவதற்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு ஒருவழி பாதையாக அது மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதற்கு அந்த ஒருவழி பாதையை கண்காணிப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் இராணுவத்தினரையும் போலீஸாரும் தருவதாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் காலமே 5 மணிக்கு தருவார்கள் என்று வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தை நடைமுறையிலே காலையிலே 5 மணியிலிருந்து 6:30 மணி மட்டும் வியாபாரிகள் கொள்வனவு செய்கின்ற நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னர் தான் பாவனையாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அனுமதிக்கப்படும். ஏற்கனவே நாங்கள் அவர்கள் இந்த பொருட்களை கொள்வனை செய்திருந்தால் இடைஞ்சல் ஏற்படாது என்றால் அவர்கள் வாங்குகின்ற வருகின்ற பொழுதும் கொள்வன முறையை நேர்த்து நடைபெறுகின்ற பொழுதும் சில இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இடைஞ்சல் நிலையை தவிர்ப்பதற்காக, சன நெரிசலை தவிர்ப்பதற்காக, ஒன்று கூடுதலை தவிர்ப்பதற்காக நாங்கள் கொள்வனை செய்கின்ற நேரத்தை குறைத்திருக்கின்றோம். 5 மணியிலிருந்து 6:30 மணி மட்டும். அதுக்கு பின்னர் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தை தரப்பிலே பலருடைய ஒத்தாசைகளை கிடைத்திருந்தது. சுவாத பரிசுகளுடைய ஒத்தாசை அவர்கள் அவருடைய இதனுடைய கூட்டின்படி பார்க்கின்ற பொழுது மக்கள் சமூக இடைவெளியை பேணாது விட்டால் சந்தையை பூட்டுவதற்கு தாங்கள் சிபாரசு செய்வோம் என்று சொல்லி இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரும் கூறுகின்றார். அவர்கள் செய்கின்ற சிபாரசுக்கு அமைய சில நேரம் நடைபெறாவிட்டால் நாங்கள் சந்தையை பூட்ட வேண்டித்தான் வரும் என்று சொல்லி இந்த சந்தை இயங்காத காலத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வருமான இழப்பு அநேகமாக இருக்கிறது. நாங்கள் அந்த வருமான இழப்பை நாங்கள் முக்கியமாக பார்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்கள் சுகாதாரமாக ஆரோக்கியமாக நோய் தொற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனாலே நாங்கள் இந்த இழப்புடைய பெருசாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் இழப்புல தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வகையிலே சந்தையினுடைய ஒரு நாள் வருமானம் 66,234 ரூபா அந்த எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அந்த சந்தையை பொறுத்தளவிலே. ஆகவே அந்த சந்தையை பொறுத்தள இதுவரையும் எங்களுக்கு அந்த இழப்பீடு 40,90,000 ரூபா அளவிலே அந்த கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரூபா அளவிலே இத்தனை வரை 20ஆம் தேதி வரை எங்களுக்கு அந்த இழப்பீடு இருக்கின்றது. இது ஒரு பாரிய இழப்பீடு. இத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சராசரியாக இதுவரையும் இன்னும் அந்த நூற்று முழுதாக சந்தை திறக்கப்படாத காரணத்தினாலும் அதுக்குரிய வருமானத்தை நாங்கள் கழித்துக்கு ஒப்பந்தம் செய்தவர்களோடு கழித்து விட வேண்டியது இருப்பினாலும் நான் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் 75 லட்சத்துக்கு அளவிலே எங்களுக்கான இந்த வருமான இழப்பீடு காணப்படுகின்றன.
காணப்படும் இன்னும் சொல்ல முடியாது இருக்கிறது என்றால் இந்த நேரத்திலும் ஊரடங்கு சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்ற பொழுது மேலும் அந்த இழப்பீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் அந்த ஒரு நாள் இழப்பீட்டை கணக்கு பார்க்கின்ற பொழுது இனி வருகின்ற காலத்தை நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.